உச்சிதனை முகந்தால் திரைப்படத்திற்காக சிறந்த குணச்சித்திர நடிகை விருது பெற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்க அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசோட விருது வந்து பெற்றிருக்கீங்க. ஸோ நீண்ட நாட்கள் கழித்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தரணும்? முதல்ல வந்து தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஜூரி மெம்பர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இத்தனை வருஷங்கள் கழித்து, ரொம்ப நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பல பிரச்சனைகள், சென்னை ஃப்ளட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி கொஞ்சம் அன்ரெஸ்ட் இருந்தது, அதுக்கப்புறம் கொரோனா, அதனால் பல வருஷங்கள் நகர்ந்து போய் இப்போ அதை நடத்தியிருக்காங்க. அதுக்கு நான் என்னோடய பாராட்டையும் நன்றியும் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிச்சுக்கிறேன். யா, இப்போது இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கான அந்த அவார்டு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கப்படும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு. அதுவும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். கமர்ஷியலாக அது ஒரு விஷயம், அது இன்னொரு பக்கம். ஆனால் நம்ம ஒர்க்குக்கான ரெக்கக்னிஷன், அதுவும் அரசோட ரெக்கக்னிஷன் கிடைக்கும்போது அதை விட பெரிய ஊக்கம் இருக்க முடியாது. ஸோ சினிமாத்துறையை நிச்சயமாக இந்த அரசு வந்து கவனிப்பாங்க, அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் நாங்கள்லாம் ஆவலோடு காத்துட்ருக்கோம். ஏன்னா என்னோடய 2-3 படங்கள் வந்து அந்த வருடங்களில் நான் இயக்கின படங்கள் இருக்குது. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். இப்போது விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததாகவும் உங்களோட பேர் வந்து பட்டியலில்னு ஒரு செய்தி வந்திருந்தது. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது பாலிமர் நியூஸ் தானே, அவங்களுக்கு என்ன தான் எங்கிட்ட பிரச்சனை தெரியல. என்னப்பா என்னை காலி பண்ணன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கும் சேனலுக்கும் இதுக்கு முன்னாடி நான் வேலை பண்ணிகிட்டு இருந்த சேனலுக்கும் பிரச்சனை இருந்தது. அப்போ போட்டு என்ன நோண்டிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அது புரிஞ்சுக்கலாம். இப்போ எதுக்கு? நல்லா தானே இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் என்னை இழுத்து தேவையில்லாத ராங் நியூஸ் போடுறீங்க? பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பின்னால் ஒரு பெரிய போராட்டமே இருக்குது. கடந்த 6 வருஷமாக என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, என்ன சொல்கிறது, கடவுள் புண்ணியத்தாலேயும் பல பேரோட பிரார்த்தனையாலேயும் டாக்டர்ஸோட ஒரு கடின உழைப்பாலேயும் தான் குழந்தைய நல்லபடியாக இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கா. இதுக்கடையில் நான் ஒரு படம் சைன் பண்ணி வீட்டையும் இதையும் கவனித்து ஒரு ரொம்ப டென்ஷன் அனுபவிச்சுட்டு அந்த விருதை போய் விருதோட அந்த அந்த நிகழ்ச்சி ஒன் ஆஃப் த ஃபியூ ஈவெண்ட்ஸ் விச் ஐ எம் அட்டெண்டிங். அவ்வளோ சந்தோஷமாக போனேன். ஆனால் திரும்பி வரத்துக்குள்ளே எனக்கு வந்தாச்சு கான்ட்ரவர்ஷியல். இது எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏன் அப்படி என்ன பகை? எனக்கு புரியல. எத்தனையோ 2000 எபிசோடு என்னோடய சேனல் யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் போகிறதுக்கு எனக்கு ஒரு பைசா கூட இது கிடையாது. நான் சம்பளம் வாங்கிறது 8 வருஷம் முன்னாடி எங்கிட்ட வந்த குடும்பங்களை கூட நான் இன்னும் பார்த்துட்ருக்கேன். இன்னும் இப்போ கூட தான், இன்றைக்கி கூட ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். என்ன போட்டு நோண்டிகிட்டு இருக்கிறது? சேனலையோ சேனல் ஹெட்டையோ அவங்கள போய் கேளுங்களேன். அவங்களுக்கு போய் நோண்டுறதில்ல, அதை விட்டுடுறீங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? தயவு செஞ்சு என்னை வேலை பண்ண விடுங்கப்பா. இந்த கான்ட்ரவர்சி வந்து தேவையில்லாதது. அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கலை. ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணி, ஆக்சுவலி ஷூட் ஈவெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னை கூப்பிட்டு பிஆர்ஓ சைட்லேருந்து பேசினாங்க. ஒஃபிஷியலாக செக்ரட்டேரியட்லேருந்து கூப்பிட்டு இன்விடேஷன் வந்ததா, மேடம் எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை பேர் வருவீங்க, அந்த அளவுக்கு நம்பர்ஸ் கொடுத்து சீட்ஸ் கொடுத்து. ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட் கூட இப்படி நடக்காது. ஏன்னா நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜர். டொயோட்டா, நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஒமான், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு, கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு மஸ்கெட்டில் நான் அவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஈவெண்ட் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. பிஆர்ஓ டீமாக இருக்கட்டும், ஆர்கனைசிங் டீமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அரசோட சைட்லேருந்து அந்த அளவுக்கு மரியாதையோட ஆர்டிஸ்டையும் அங்கே வந்த டெக்னீஷியன்ஸையும் அவ்வளோ மரியாதையோடு நடத்தினாங்க. ஓகே, அப்படி இருக்கிறது ஒரு ஈவெண்ட்டில் சின்ன சின்ன ஹியூமன் எரர்ஸ் வருது, சகஜம்தான், அது நடக்கும். பர்ஃபெக்டாக எந்த ஈவெண்ட்டும் நடக்காது. ஆனால் இம்மீடியட்டாக அதை அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. அங்கே எந்த வாக்குவாதமும் நடக்கலை. என்னாச்சுன்னா, நாசர் சாருக்கு அப்புறம் என்னை கூப்பிட வேண்டியது மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் விக்ரமோட பேரும் மிஸ் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து டிலே ஆகக்கூடாது, நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு ரெடியாக ஸ்டேஜ் பக்கத்தில் நின்னோம். அங்கே நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே நிற்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது சொல்லி நான் திருப்பி என்னோடய சீட்டில் போய் நின்னேன், உட்காந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, அது மரியாதை குறைவாக தெரியும். அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன். And வீட்ல குழந்தை இருக்கா குழந்தைக்கு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப கோஆபரேட்டிவ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ளேயோ குழந்தை வீட்ல இருக்காலே போணுமே and இன்னைக்கு ஷூட் வேற நேத்து ஈவன் இன்னைக்கு ஷூட் அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர்ட் டைரக்டர் மேனேஜர்ஸ் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு சோ நான் திரும்பி போணும் அப்ப நான் என்ன பண்ணேன் போய் உட்கார்ந்தேன் அதுக்கு அப்புறம் டிலே ஆறது தெரிஞ்ச உடனே நான் போய்ட்டு பின்னாடி போய் PRO team Diamond Babu sir avarta poi sonna avar immediate ah ma'am oru prachne illa edho miss a irukku neenga konja okkarunga sollitu avanga appave poi thedi within 5 minutes ad eduthanga enna madri pala oru sillarukku appadi miss a irundhathu avlodha anga endha vaakavadum irukala pinnadi ilende video enakku theriyama evlo kevalamana vishayam idhu vandu mattamana vishayam orutharoda permission oda கேமரா வெச்சிருக்கோம் சொல்லி அவங்க விருப்பத்தோட ஒரு விஷயத்தை எவ்வளோ அந்தரங்கமான விஷயத்தை உட்கார்ந்து பேசினாலும் அது தப்பு கிடையாது அவங்களுக்கு தெரியாம பின்னாடி கேமரா வெச்சு இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க பாருங்க இதுதான் ஊடக தர்மத்துக்கு எதிரானது தயவு செஞ்சு பண்ணாதீங்க எனக்கு உங்களுக்கு எந்த வாய்க்கா சண்டையும் கிடையாது பாலிமர் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க என்னோட வேலை செய்ய விட்டுருங்க சரிங்களா வணக்கம் இப்போ தொடர்ந்து வந்து நிக்கிறது கூட நேர இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க சோ அடுத்து ஒரு படம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க சோ அந்த படத்தை பத்தி இந்த படம் நான் ரொம்ப எக்ஸைட்டட் बिकॉज படம் ஆரம்பிக்கும்போது நான் யுஎஸ்ல இருந்த ஒரு வருஷம் இருந்தேன் அதுக்கு அப்புறம் திரும்பி வந்து படத்தை சைன் பண்ணிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா சொல்ல முடியாது கோவிட் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் படம் பண்ண முடியுமா முடியாதா தெரியல அந்த மாதிரி இருந்து இப்போ இன்னொரு 4 நாள் தான் இருக்கு ஷூட் அது மத்தபடி ஷூட்டிங் முடிச்சாச்சு அதனால தான் நான் வெளிய வந்து பேசல படத்தை முடிச்சிட்டு பேசலாம்னு சோ படம் ஆல்மோஸ்ட் டன் எனக்கு கிடைச்ச சப்போர்ட் வந்து அன்பிலீவபிள் ட்ரோல்ஸ்க்கெல்லாம் நான் சொல்றேன் ஆக்சுவலி எவ்வளவோ என்ன ட்ரோல் பண்ணிருக்கீங்க சினிமாக்காரங்க தான் முக்கியமா என்ன ட்ரோல் பண்ணிருக்காங்க ஆனா என்னோட படத்துக்கு எனக்கும் கிடைக்கிற சப்போர்ட் கொஞ்சம் வந்து பாருங்களேன் இந்த படம் இப்படி சிறப்பா பண்ண முடியறதுக்கு காரணமே பப்ளிக் சப்போர்ட் தான் அந்த பப்ளிக் வந்து கரெக்ட்டா புரிஞ்சிட்டு இருக்காங்க இத விட எனக்கு என்ன வேணும் சோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல ஒரு படமா கொடுக்க முடியும்னு நாங்க நினைக்கிறோம் we are hoping and we are working for it படம் பேசட்டும் நாங்க பேசறத விட அதுதான் சரியா இருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்னும் நிறைய விருதுகள் பெறதுக்கு வாழ்த்துக்கள் மேடம் ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் தினேஷ் உதய் நியூஸ் 7 தமிழ் சென்னை